ஸோ லியோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்ன்றது வந்திருக்கு. இன்றைக்கி ட்ரெய்லர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா மூவிக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவல்லே சொல்லலாம். யூஏ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மூவி வாங்கிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதுக்கப்புறம் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா படம் சென்சாருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குங்க. ஸோ நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தீங்க. ப்ரோ நல்லபடியாக போச்சு, ப்ரோ நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் தளபதி பேன வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகான் மட்டும் ஆல் போட்டு விட்டுருங்க. ஸோ எதனால சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு டிகோடிங் வந்து பயங்கரமா ட்ரைலர் வந்து பண்ண போறேன். ஸோ ட்ரைலர் பாத்தீங்க அப்படின்னா டிகோடிங் பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா. ஸோ நேத்து ரிலீஸ் ஆன பிக்லேயே நிறைய டிகோடிங் இருக்கு. ஸோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ராப்பு. நேத்து நீங்க பார்த்துருப்பீங்க யூஏ சர்டிஃபிகேட் வந்து நார்மலா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிக்கை வந்து பாருங்க, நான் வச்சிருக்க பிக்கை வந்து பாருங்க. ஸோ இந்த ட்ராப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா யூஏ அப்படின்றது வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரோமோல பாத்துருக்க முடியும். அந்த ஸ்னேக்கு கட் பண்ணுறதுக்கு வச்சிருப்பாரு. ஸோ அதே தாங்க மூவி எல்சியூ அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ இதில் எப்படி நீ எல்சியூ கன்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரோல் தாஸ் கிளிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி. ஸோ அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க இதில் உட்காந்துருக்காரு அப்படின்றத நல்லா பார்த்துங்க. ஸோ அவருக்கு மேலே என்ன இருந்தது அப்படின்றத யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மேலே இருக்குது. ஸோ கரெக்டாக கொத்த வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. டீசரை பார்த்துட்டு ஒருத்தர் ஆல்ரெடி ரியாக்ஷன்றது பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரத்தனகுமார் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ட்வீட் வந்து போட்டுட்டு இருந்தாரு. கேங்ஸ்டர்னா ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஃபயரா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதேமாரி ஒருத்தவங்க இல்லை அட்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இன்னைக்கு பண்ணுவாரு. சோ லவ் யூனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்ன்றது அட்லீட் எதிர்பார்க்க முடியும். அட்லியும் தளபதி ஃபேன் தானே. சோ ட்ரைலருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போஸ்ட்ன்றது போடுவாங்க, டேகும் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லியோன்றதை ஆட் பண்ணிட்டார். என்னென்னமோ கலைப்பு விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோக்கிக்கும் விஜய்க்கும் சண்டை வந்துட்டு ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லியோவை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. எல்லாருக்குமே ஒரு செருப்பாக அடித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லியோன்றதை வச்சுட்டாருங்க. ஸோ அப்படி பார்த்தா லோக்கிக்கும் விஜய்க்கு சண்டை இருந்தால் ஏன் மாஸ்டரை வைக்கணும்? இல்லேருந்தே மாஸ்டர் இருந்தது. மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலான்னு லோக்கி இருந்திருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாகவே தப்பாக நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பரப்புனாங்க. இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு, எல்லாரையும் ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஹைடன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த ஒரு போஸ்டரில் இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னா நம்ம ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைடன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு, 6 மணி எப்போ ஆகுன்னு இருக்கு, 6 இல்லைன்னா 5 இந்த ரெண்டு டயத்தில் தான் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று டைமில் ரிலீஸ் பண்ணாலே போதும் இன்னைக்கு டீசரை நம்ம ட்ரைலரை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்துடலாம். ஹைனாக்கும் விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக ட்ரைலரில் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை நாட்டை கொடுத்து ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தளபதி கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேட்காம விட்டால் வேறு லெவலில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக அப்படி தானே போயிட்டு இருக்கு. லியோவில் ஒர்க் பண்ண எல்லா டீம்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. ஸோ லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹை நாட்டை கேட்டாங்க அப்படின்னா நடக்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹை நாட்டை இன்டர்வியூன்றது எடுக்காமல் இருக்காங்க. ஸோ இல்லைனா அடுத்தது அதான் சீட்டு போட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணிடுவாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரெண்டு லுக்கில் தளபதியை பார்க்க போகிறீங்க, அதுவும் ட்ரைலர் வேறு. ஸோ ஹரோல் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிம்ஸில் என்ன பண்ண போகிறான்னு தெரில, ட்ரைலரில் என்ன பண்ண போகிறான்னு தெரில. கிளிம்ஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரோல் தாஸை கொஞ்சம் ரொம்பவே பவராக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஸோ ரோலெக்ஸை நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹரோல் தாஸை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிளிம்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்ப்போம். அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஹரோல் தாஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஆண்டனி தாஸை விட ஹரோல் தாஸ் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வில்ல மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு எப்படி வேணால் மாறலாம். ஸோ கெட்ட போச்சு சொல்ல முடியாதுல்ல, உள்ளே பேசுகிற ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். ட்ரைலர் இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு அப்டேட்ன்றது வந்திருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திரிஷா கண்ணில் ஒரு பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது, பிளட்டெல்லாம் தெரிக்கிற மாதிரி இருக்குது. லோக்கி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா டைம் மென்ஷன் பண்ணல, இன்னொரு ஒரு போஸ்டர் வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோன்றது போடுறேன்.